Fantastic Jaychandran. Unexpected price for all selected items. Grab it soon. மாஸ்க் போடாம வெளிய போகாதீங்க. லலிதா ஜுவல்லரியில விலைய கம்பேர் பண்ணாம நகைய வாங்காதீங்க. நக்கீன ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். படிப்படியா படிச்சு பல தேர்வுகள் எழுதி பல போராட்டங்கள் கடந்து படிச்சு முடிச்சு முடிக்கிறவங்களுக்கு மத்தியில எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ எம்ஏ வரைக்கும் ஒரு அபார பவர் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம பார்க்க போறோம். வணக்கம் ஆர்ஜே பாலா சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஆண்டனி சார், செமையா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எனக்கு ஏதோ இந்த படத்துக்கு வந்து பிசிக்கலா ஆடியோ லான்ச் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு குறை இருந்தது. நீங்க இந்த இன்ட்ரடக்ஷன்லயே வந்து அதை தீத்துட்டீங்க. பொதுவா லாக்டவுன் முடிஞ்ச அப்புறமே காதல் படங்கள் இல்லைன்னா வேற கண்டென்ட் வைஸான படங்கள் தான் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு முன்னாடி அரசியல் படம், இப்போ இப்படி ஒரு அம்மன் படம் எடுக்கிறதுக்கான அந்த ஜானர் ஏன் தோணுச்சு? எனக்கு ஜாலியா படம் எடுக்கணும் தான் இருந்துச்சு. ஜாலியா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஜனரஞ்சகமான படம், பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடுக்கணும் தான் இருந்தது. அண்ட் அம்மன் படம் ஏன் அப்படின்னா வந்து ஒரு 20 வருஷம் ஆச்சு. இப்ப எல்லாம் குடும்பத்தோட பாக்குற படம் அப்படின்னா சாமி படம் எல்லாம் பேய் படமா மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் குடும்பத்தோட சாமி படம் பார்ப்பாங்க. சோ இது பேய் படமா மாறி ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அம்மன் படம் வந்து ஒரு 15-20 வருஷம் ஆகுதுன்னும் போது சரி ஒரு அம்மன் படம் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியா அப்படிதான் வந்தது. இப்ப ட்ரெய்லர்ல வர்ற மாதிரி தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு ஓட்டு வாங்க முடியாது, அடுத்த 5 வருஷத்துல நான் வாங்கி காட்டுறேன்னு சொல்லிருக்கீங்க. சோ அப்படி ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லைன்னா இந்திய அரசியலுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இது நிலைமை வருமா இல்ல நிலைமை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அது அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு குடும்பத்தோட படம் தான் சார். ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை. அந்த கதையில இன்னைக்கு நம்ம சுத்தி பேப்பர்ல பாக்குற, இப்ப உங்க நக்கீரன்ல படிக்கிற, நியூஸ்ல பாக்குற விஷயங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இந்த படத்துல ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு ஆட் பண்ண ஒரு சில விஷயங்கள் தான். பட் மற்றபடி இந்த படம் வந்து பெரிய ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற படமோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் கடவுள்னா நம் ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அதை பத்தின ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட நம்பிக்கை என்னவா இருந்தது, அந்த படம் முடியும் போது என்னவா மாறுச்சு அப்படின்றதுதான் இந்த படம். நயன்தாரான்னு சர்ச் பண்ணாலே வந்து முந்தைய படங்கள் ஸ்டில்ஸ் எல்லாம் அம்மன் படங்களாவே வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க இந்த அம்மன் கேரக்டருக்கு செட் ஆகும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இல்ல, நீங்க இப்ப சொல்றதே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க வந்து பொதுவா நீங்க இப்ப சர்ச் பண்ணாலே அம்மன் படங்கள் வருது அப்படின்னா அவ்வளவு பேருக்கு அதை பிடிச்சி அவ்வளவு பேர் அப்படின்றது தானே. ஸோ அதனால இப்போ முதல்ல ஆரம்பத்துல வந்து யாருக்குமே ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து கேப்டனா வந்து ஷேவாக் தான் வந்து வைக்கலாம்னு இருந்தாங்களாம். ஷேவாக் தான் கேப்டனா கரெக்டா இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு ஒரு அக்ரெசிவான கேப்டன் வேணும், ஒரு பெரிய ஸ்டார், ஒரு பிளேயர் வேணும் அப்படின்னா ஷேவாக் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திடீர்னு வி வி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்த கிரிக்கெட்டர் அவர் அவர் வந்து சொன்னாரா இல்ல தோனி கரெக்டா இருப்பாருன்னு. ஸோ ஆரம்பத்துல யாருக்குமே வந்து ஒரு ஒப்பீனியனே இல்ல ஒரு ஐடியாவே இல்லாம இருந்திருக்கு. பார்த்தா அப்புறம் அவர் வேர்ல்ட் கப் வின் பண்ணாரு, 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த சிஎஸ்கே ஆரம்பிக்கும் போது கேப்டனா வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி பாக்குறோம் அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து கே ஆர் விஜய் அம்மா நடிச்சிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் லுக்கோ ட்ரெய்லரோ வந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து யுனானமஸா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல அவங்க சொன்னாங்க சார் எனக்கு அம்மன் இப்ப நினைச்சாலே நயன்தாரா அவங்க தான் நடிச்சது ஞாபகத்துக்கு வருதுன்னு. சோ இன்னைக்கு ஜென்ரேஷன் இருக்கிறவங்க ப்ராபப்ளி இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி தான் நினைக்கிறேன். மாதிரி உங்க போன படத்துல வந்து நாஞ்சில் சம்பத் சார் நடிச்சிருந்தாங்க. சோ இந்த படத்துல உங்க சேனலோட நேம் வந்து நாஞ்சில்னு வச்சிருக்கீங்க. சோ அந்த கேரக்டர் அவருக்கு இல்லனால அந்த நேம் வச்சீங்களா, இல்லைன்னா அந்த கதைக்கெல்லாம் அப்படி இருக்கிறதுனால அந்த நாஞ்சில்னு ஒரு பேர் வந்துச்சு? படம் வந்து நாகர்கோயில் நடக்குது. சோ நாகர்கோயிலே ஒரு நாஞ்சில் நாடுதான், அது நாஞ்சில் நாடுன்னு தான் சொல்லுவோம். சோ அங்க இருக்கிற ஒரு லோக்கல் டிவி தான் வந்து இந்த டிவி. சோ அதுக்கு நம்ம வந்து பயங்கரமா ஸ்டார் விஜய் அப்படிலாம் வைக்க முடியாதுன்றதுனால நாஞ்சில் டிவி அப்படி ரசிச்சோம். இது மாதிரி போன படத்துல பேசின அரசியலுக்கும் இந்த படத்துல பேச போற அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? போன படம் அரசியல் படம், நடக்கிற விஷயங்களை காமிச்ச படம். அண்ட் எனக்கு என்ன சொன்னோம் அதுல இருந்ததோ அது சொன்ன படம். இந்த படம் வந்து குடும்ப படம், இதுல அரசியல் வந்து கம்மியா இருக்கும். அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படம் கிடையாது, இதுல குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அம்மன் வந்துட்டாங்க, என்ன நடக்கும், இப்போ அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த குடும்பத்தோட சேர்ந்து அம்மன் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, இதுதான் இந்த படம். இதுல நான் வந்து புதுசா வந்து காவியம்லாம் எடுக்கல, இது வந்து பாகுபலி அதெல்லாம் கிடையாது. இது ஃபேமிலியோட ஆனா எல்லாரும் தியேட்டருக்கு வந்தாங்கன்னா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு படம். இதுல வந்து அரசியல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு அரசியல்வாதி கதாபாத்திரத்துல இருந்து அரசியல் பேசுறதுக்கும் ஒரு எளிய மக்கள் பார்வையில இருந்து ஒரு அரசியல் பேசுறதுக்கும் எல்லாம் டிஃபிகல்டிஸ் எப்படி? போன படத்துல வந்து நான் ஒரு கரப்ட் கவுன்சிலரா நடிச்சேன். அதுல வந்து வசனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நானே வந்து எல்லாத்தையும் வந்து
சொல்லி சொல்லிதான் கிளைமேக்ஸே வந்து ஒரு பெரிய ஸ்பீச் இருக்கும், அதோட எண்ட்ல தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மார்ட்னஸா இல்ல அவன் திருந்தலாம் இல்ல நடிச்சான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்போம். அது வந்து இந்த ப்ராப்பர் ஒரு பொலிட்டிக்கல் பிலிம்க்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குமோ அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. இது வந்து நான் திருப்பி சொல்ற மாதிரி இது ஒருத்தனை பத்தின படம் கிடையாது. இது வந்து ஒரு இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அம்மா கேரக்டர் இருக்காங்க, ஊர்வசி அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு வீட்டுல படிக்காம இருக்கிற ஒரு தங்கச்சி, அவளுக்கு இருக்கிற எமோஷன்ஸ், படிக்கிற தங்கச்சிங்க இருக்கும்போது படிக்காம ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு இருக்கிற எமோஷன்ஸ், அவளோட லைஃப். அதுக்கப்புறம் ஒரு சாமியா வந்து நயன்தாரா அவங்க நடிக்கும் போது அவங்கள சொல்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. படத்துல ஒரு வில்லன் இருக்கான், அதுல நானும் இருக்கேன். இந்த படத்தோட ஹீரோ நான் தான், பட் ஆனா அதுக்காக எல்லா 72 சீன்லயும் நானே இருக்க மாட்டேன். ஸோ மத்த எல்லாருக்குமே நாங்க வந்து ப்ராப்பர். அதுக்கப்புறம் வந்து ஒரு என் பையன் வந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கல, ஆனா அவன் விட்டு போடுறதுனால நானும் விட்டு போக மாட்டேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தா மௌலி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாரோட டிஃப்ரெண்ட் ஜேர்னி, எல்லாரோட எமோஷன் தான் இந்த படமே. ஸோ தனியா நான் ஒண்டி காமன் மேனா நானே டைலாக் பேசுற படம் இது கிடையாது. அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும் மனபல பவர் அப்படின்னு கத்துறது இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிச்சுன்னா முதல்ல நீங்க எதை மாத்துவீங்க, இல்லைன்னா என்ன ஆவீங்க? நல்ல கேள்வி. ஆக்சுவலா நாங்களே வந்து ஆன்லைன்ல வந்து மூக்குத்தி அம்மன் உங்க முன்னாடி வந்தா என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு மூக்குத்தி அம்மன் இல்ல பவர் கிடைச்சது இல்ல சாமி முன்னாடி வந்தாங்கன்னா, எனக்கு எங்க தாத்தா பாட்டி ரொம்ப பிடிக்கும். அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. ஸோ எனக்கு எங்க தாத்தா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் சின்ன வயசுல எங்க பாட்டி தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு என்ன பயங்கர பாசமா பாதுகாப்பா வளர்த்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து நான் எமோஷனலி ரொம்ப அட்டாச். ஸோ எனக்கு ஒரு பவர் கிடைச்சது அப்படின்னா ஐ திங்க் திரும்ப எங்க தாத்தா பாட்டி கூட வரணும் அப்படின்னு தான் கேட்பேன். ஓகே, இப்போ நயன்தாரா வந்து மூக்குத்தி அம்மனாவே மாறிக்கலன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, ஸோ என்னைக்காச்சும் கனவுல நயன்தாரா மூக்குத்தி அம்மனாவே உங்களுக்கு காட்சி அழிச்சிருக்காங்களா? இல்லைங்க, அப்பெல்லாம் அழிச்சது இல்ல. இப்பெல்லாம் கொஞ்சம் கனவே வருது இல்ல. இப்பெல்லாம் வந்து கனவு பண்ணாலே ஐயோ எடிட்டிங் எடிட்டர் மூஞ்சி வரும், அதுக்கப்புறம் சரவணன் சார் அவர் டைரக்டர் மூஞ்சி வரும், சுரேஷ் சந்திரா சார், ரேகா அவங்க மூஞ்சிலாம் வரும். ஏன்னா ஐயோ நாளைக்கு ஏதாவது இன்டர்வியூ வச்சிருப்பாங்களேன்ட்டு. மற்றபடி நீங்க சொல்ற மாதிரி கனவுலாம் வந்தது இல்லைங்க. இப்ப இயக்குனர் கனவோட கோடம்பாக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அசோசியேட் ஆயிருந்த ஒருத்தருக்கு இயக்குனர் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. சோ இந்த நிகழ்ச்சியான தருணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது நிகழ்ச்சியான தருணம்ன்றதோட ஒரு 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 ஃபுல்ஃபில்லிங், ஒரு திருப்தி கொடுக்குற ஒரு விஷயமா இருந்தது. எனக்கு எல்கேஜிலயும் அப்படிதான் இருந்தது. பிரபு சார் வந்து எல்கேஜி படத்தோட டைரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமா சினிமாவில் இருக்காரு. அவரோட பெரிய எய்மே வந்து ஒரு அவர் நினைச்சிருந்தாருன்னா அசால்ட்டா டைரக்டர் ஆயிருக்கலாம். அவங்க அப்பாவே ஒரு பெரிய ப்ரொடியூசர். ஆனா அவர் வந்து தனியா நானே ட்ரை பண்ணி பண்ணும் போது அந்த படத்துல வந்து அவர் என்கிட்ட வந்து 1 month பழகினதுக்கு அப்புறம், சார் நீங்களே இல்லை நானே எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பண்றேன் சார், நீங்க உங்க பேரை போட்டுக்கோங்க அப்படிதான் முதல்ல அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் என்ன சார் சொல்றீங்க அதெல்லாம், சார் நீங்க பண்றீங்கன்னா உங்க படம் சார், நீங்க டைரக்ட் பண்ணுங்க நான் எழுதிட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான். அந்த படத்துல நான் கோ டைரக்டர், நானும் சரவணன் சாரும் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அது முடியும் போதே, அது இன்ஃபேக்ட் அது நடந்துட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு வாட்டி அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம செம்மையா சிங்க் ஆகுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணலாமா சார்னு சொன்னேன். அவர் சொன்னார், சார் ஆ சார் பண்ணலாம் சார்னு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, சும்மா எல்லா சினிமாவில் எல்லா ஹீரோவும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, இவர் அப்படிதான் பேசியிருக்காரு அந்த மாதிரி நினைச்சிட்டாரு. பட் நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே நான் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டேன், ஐசரி கணேஷ் அவங்க கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், சார் அங்கிள் இது மாதிரி நான் வந்து சரவணன் சாரோட தான் சேர்ந்து அடுத்த படம் பண்ண போறேன். சரிப்பா ஓகேப்பான்ட்டார். அவர் இமீடியட்டா ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கப்புறம் இவர்கிட்ட ப்ரொடியூசர் கிட்ட பேசிட்டேன் சார். நான் அவருக்கு அப்பதான் கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா 2001 இருந்து ஒருத்தர் சினிமாவில் இருக்காரு. ஸோ நானும் அவரும் சேர்ந்து ஒரே படத்துல டைரக்டர் ஆகிறோம், ஏதோ ஒரு பெரிய படத்துல அவரோட டெபியூ இருக்கும்போது எனக்கு ரொம்ப பர்சனலா அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். ரொம்ப கம்மியான பழக்கம் தான், 2 வருஷமா தான் தெரியும். பட் ஆனா அவரோட மெச்சூரிட்டி, அவரோட காம்னஸ், அதெல்லாம் தான் இந்த படத்தை வந்து இந்த படமா ஆக்கியிருக்கு. தமிழ்நாட்டில் தீவிரமா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க ஒரு மத அரசியலை மையமா வச்சு இந்த படம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த அரசியலை தீவிரமா எதிர்க்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குமா? இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது எதையும் எதிர்க்கிற படமும் கிடையாது, அரசியல் படமும் கிடையாது. நம்ம உருவாக்கின கடவுளும் நம்மளை உருவாக்கின கடவுளும் ஒரு இடத்துல மீட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றது ஒரு லைன். கடவுள் தான் இதை காப்பாத்துவார், கடவுள் தான் காப்பாத்துவார்ன்ற நம்பர குடும்பம், இல்ல நம்மள நம்மளே காப்பாத்திக்கலாம், கடவுள் நம்மளுக்கு வந்து வெறும் நம்பிக்கையும் தைரியம் தான் கொடுப்பாங்க அப்படின்றது உணர்ற ஒரு படம். மத்தபடி இதுல தீவிர அரசியல் எதையும் தீவிரமா எதிர்க்கிறது, இந்த தீவிரம்ன்ற வார்த்தையை எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்றோமோன்னு தோணுது. இது வந்து ஒரு நல்ல ஜாலியான படம் சார். அதாவது நம்ம வந்து இப்ப என்னன்னா அன்பார்ச்சுனேட்லி திரைப்படங்கள்ல வந்து எதிர்பார்க்கிற தீவிரத்தை நம்ம தலைவர்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்ல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இங்க தீவிரத்தை எதிர்பார்க்காதீங்க, இங்க ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒன்றிய எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சாமி படங்களுக்கு பேர் போன எல்லாரும் ஈஸ்வரி அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்கல்ல, சோ அவங்களோட ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு இந்த பாட்டுக்கு? சார் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா இல்லாம ஒரு அம்மன் படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சோ நான் வந்து இந்த படத்துலதான் இப்ப அவங்க எல்லாரும் ஈஸ்வரி அம்மா பாடினது தெரியுது. எல்கேஜிலேயே நான் அவங்களை பாட வச்சிருந்தேன்.
அவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்டு அவங்க சரி ஓகே வா வர அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜியில பி சுஷிலா அம்மா எல்லாரீஸ்வரி அம்மா அதுக்கப்புறம் வாணி ஜெயராம் இவங்க மூணு பேரும் பாடிருப்பாங்க தமிழ் அந்தம்ன்ற ஒரு பாட்டு. இந்த படத்துல என்னன்னா அம்மன் படம் எடுக்கிறோம் கண்டிப்பா அதுல எல்லாரீஸ்வரி அவர்கள் பாடணும்ன்றதை டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களை போய் கேட்டேன் நீங்க பாடுறதோடு பத்தாது நீங்க பாடுறது வந்து எங்களுக்கு படத்துல நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு. 60 வருஷத்துல அவங்க அதை பண்ணதே இல்லை. திடீர்னு நான் கேட்டேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் சென்னையில ஷூட்டிங்னா கூட பரவாயில்ல, சென்னையில இருந்து இந்த வயசுல இது தூத்துக்குடி வந்து தூத்துக்குடியில இருந்து நாகர்கோயில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் ஃபுல்லா இருந்து நடிச்சு கொடுத்தாங்க. சோ அந்த வகையில நாங்க ரொம்ப பிளெஸ்ட். ஏஆர் ரமன் சார் அதான் சொல்லியிருக்காரு, ஏஆர் ரமன் சார் ட்வீட் போட்டிருக்காரு அந்த பாட்டை பத்தி இந்த மாதிரி பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்டுன்னு சொல்லிட்டு நாங்களுமே ரொம்ப சர்ப்ரைஸ். அண்ட் இன்னொன்று பெரிய அதிசயம் என்னன்னா அவங்களுக்கு இந்த வயசுலயும் இருக்கிற அந்த எனர்ஜி, அவங்க இருக்கிற இடம் அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், அவ்வளோ ஜாலியா இருந்தாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான், பட் ஆனா we were blessed actually. ஆடிக்குத்து பாட்டுல ஒரு ஷாட்டு வேல் மேல கையை வச்சு சாமி ஆடுற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே நீங்க சாமி ஆடுறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. உண்மையில அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து பாட்டுல டான்ஸ் ஆட முடியாது, எனக்கு டான்ஸ் ஆட வேண்டாம். சரி வேற என்ன ஆட முடியும்னா சரி. ஆக்சுவலா வந்து அந்த பாட்டு நாங்க ஷூட் பண்ணும்போது ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்த நிறைய லேடிஸ்க்கு அங்க உண்மையிலேயே வந்து இதாச்சு, சாமி வந்துச்சு. சோ நான் இந்த பாட்டுல இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு நானும் ஒரு சில இடத்துல வரணும்ன்றதுனால. ஏன்னா இந்த படம் வந்து அதான் நான் சொன்னேன், இப்ப ஏன் இப்ப நான் என்ன நான் டைரக்ட் பண்ண படம் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்கோம். இப்ப நானே என்னோட எனக்கு வந்து ஒரு பாட்டு வச்சுக்கிட்டு அப்படியே லோ ஆங்கிள் கேமரா வச்சுட்டு அந்த படம் கிடையாது. இது இந்த படத்துல நானும் ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால அந்த திருவிழாக்கு வர ஒரு ஆளா, எல்லாரீஸ்வரி அம்மாவை வந்து திருவிழா கூட்டு வர ஒரு ஆளா தான் நான் அந்த பாட்டுல வருவேன். சோ அது சும்மா டான்ஸ் ஆட முடியாதுன்றதுனால பண்ண விஷயம் தான். இப்ப பொதுவா முன்னாடி உள்ள அம்மன் படங்கள் பயங்கரமா லைட்டிங் செட்டப் நெருப்பு நெருப்பு மிதிக்கிற ஸ்கீன் அப்படியே எக்கச்சக்கமா இருக்கும். சோ இது ஆடிக்குத்து சாங்ல வந்து ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் ஒரு சீனே இல்லையா? இது அது வேணான்னு வச்சுட்டீங்களா? இல்ல சார், இது இப்போ நீங்க 94 95 ஒரு படம் பார்த்தேன், 85 ஒரு படம் பார்த்தேன், அதுல இப்படி இருக்கும் அதே மாதிரி இதுல இருக்கணும் இல்ல, அந்த ஃபீல்ல அந்த மூட்ல இன்னைக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்றதுதான். நம்ம அதுல இப்ப வந்து கரண் மாதிரி ஒரு வில்லன் இருப்பாரு, அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு நாகமா மாறும். சோ அதெல்லாம் நான் எடுத்துக்கல, அந்த எசன்ஸ் ஒண்டி எடுத்துக்கிட்டேங்க. குடும்பத்தோட ஜாலியா பாக்குறதுக்கான ஒரு படம்ன்ற எசன்ஸ் தானே தவிர, இன்னைக்கு வந்து அந்த நாக்கு இப்படி துருத்தினா நாக்கு வந்து அந்த மானிட்டரை தொடும் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பண்ணல நாங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு படம் ஐபிஎல் இந்த ஷெட்யூல் நடுவில் நக்கீரனுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. நக்கீரன் நான் திரும்பி எங்க தாத்தா சொன்னல, எங்க தாத்தா சின்ன வயசுல வந்து என்ன வந்து புக் எல்லாம் வாங்கினு சொல்லுவாரு. நான் வந்து 4வது படிக்கும் போதுல இருந்தே அவருக்கு பேப்பர் புக்கு எல்லாம் வாங்கினு கொடுப்பேன். அதுல நக்கீரன் ஒரு முக்கியமான வார பத்திரிகை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு 8வது 9வது படிக்கும் போதுல இருந்தே நான் நக்கீரன் படிச்சுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் கோபால் சார் கிட்டே அதை சொல்லியிருக்கேன், தேங்க்யூ சோ மச் நக்கீரன் டீம், நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, நிறைய எல்கேஜி வந்தபோது நிறைய நல்ல விஷயங்கள் எழுதிருக்கீங்க, ரொம்ப நன்றி அந்த ஆதரவுக்கெல்லாம். உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள், பி சேஃப். நக்கீரன் இதழில் மந்திரி மரணம் குடும்பத்தை மிரட்டி மீட்ட 300C ஓட்டு அரசியலில் ஊசலாடும் 7 தமிழர்கள் அப்பா வரலன்னா மகன் மதுரை பாஜக மூவ் ஆளுங்கட்சி கொறடாவால் அல்லாடும் கிராம மக்கள் தண்ணீருக்காக தவிக்கும் மக்கள் ஆளுங்கட்சி சதி அம்பலம் தலைநகரில் தலை தூக்கும் துப்பாக்கி கலாச்சாரம் எளியோர் உழைப்புக்கு உயர்வு தந்தவர் நிகில வைத்த நினைவேந்தல் சுழற்றி அடிக்கும் நில சர்ச்சை நடிகர் சூரியை சுற்றும் புது குரூப் தியேட்டர்களில் தீபாவளி பட்டாசு உருட்டப்படும் உயிர்கள் ஆட்டி படைக்கும் ஆன்லைன் சூதாட்டம் மறுபடி முதல் இருந்தார் ரஜினி ரசிகர்கள் போஸ்டர் அரசியல் என் ஏரியா உள்ள வராத அமைச்சரை தடுக்கும் மாசே துட்டுக்கு ஓட்டு எடப்பாடியின் தேர்தல் பட்ஜெட் இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்